ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பழத்தட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேங்காவை கத்தி வச்சு நல்லா இந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. குடுமி இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் அதை டெக்கரேட் பண்ணும்போது அது இன்னும் ஹைலைட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பெயிண்ட் அப்ளை ஆகும். இந்த மாதிரி நல்லா ஷைனிங் லுக் கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நான் காய வச்சுருக்கேன், 6 தேங்காய் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காவோட குடுமியை இந்த மாதிரி ரிப்பன், சாட்டின் ரிப்பன் வச்சு குண்டூசி வச்சு நல்லா கவர் பண்ணியிருக்கேன். சாட்டின் ரிப்பன் பெரிய சைஸ்லேயும் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நாரில் மேலே வந்து இந்த மாதிரி சம்கி யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து தேங்காய், இன்னொரு தேங்காய்க்கு குடுமிக்கு இந்த மாதிரி நான் பேப்பர், கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். குண்டூசி வச்சு தான் அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சு அந்த தேங்காய்க்கு மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லீஃப் வச்சும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே குண்டூசி தாங்க, குண்டூசியில் தான் நான் ஃபுல்லாக பேக்கெட் பேக்கெட்டாக அதில் இது பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இந்த மாதிரி செயின் ஸ்டோன் இருக்குது, அதை நம்ம எவ்வளோ சைஸோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அதை க்ளூ ட்ராப்ஸ் வச்சு தான் ஒட்டணும். வேறு க்ளூவெல்லாம் வச்சிங்கன்னா அது ஒட்டாது. இந்த மாதிரி க்ளூ ட்ராப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நான் 6 தேங்காவும் ரெடி பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அடுத்த வாழைப்பழத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். செவ்வாழை பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எவ்வளோ பழமோ, மஞ்சள் பழம், பச்சைப்பழம்னு 3 வெரைட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பழத்துக்கு தகுந்த ஷேப் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சிருக்கேன், தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம அந்த பழத்துக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கட் பண்ணிவிட்டு ப்ளூ ட்ராப்ஸ் வச்சு ஒரு 3 ட்ராப்ஸ் வச்சா போதும், அது ஸ்டிக் ஆகிடும். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்கணும். பழத்தோட எண்டில் நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். தேங்காய்க்கு சைடில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் ஒட்டியிருப்பேன், ப்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பழத்தோட அந்த சீப்பு ஜாயின்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு எஃபெக்டிவான நல்லா டார்க் கலர்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பாட்டில் வந்து 2 தேங்காய்க்கு வந்துச்சு, ஸோ 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.